நேரடி வர்ணனை புள்ளி பதிவு என்பவற்றிலே ஈடுபட்டிருப்பது மிக மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே எமது பாடசாலை காலத்தில் மிக சிறந்த வர்ணனையாளர்களில் ஒருவரான அண்ணன் தயா அவர்களை இந்த நேரடி வர்ணனையிலே இணைந்து கொள்ளுமாறு மீண்டும் ஒருமுறை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ராஜவீரன். மீண்டும் எங்களுடைய மஸ்கிலியா பொது விளையாட்டு அரங்கிலே எங்களுடைய பாடசாலை அணியினர் பங்கு பெற்றுவது மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருப்பதோடு எங்களுக்கெல்லாம் அந்த பழைய நினைவுகளை மீட்டி பார்க்கும் போது ஒரு வகையான சந்தோஷத்தை தருவதோடு இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியிலே பங்கு பெற்றும் முதலாவது போட்டி கண்காட்சி போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய செயின்ட் ஜோசப்ஸ் குழுவின் 85ஆம் ஆண்டு மாணவர்களும் 87ஆம் ஆண்டு மாணவர்களும் தரம் 11 அதாவது ஸ்டாப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே தோற்றிய அந்த மாணவர்களின் போட்டிகள் தற்போது இந்த மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆம், சிறந்த முறையிலே அந்த ஓடுபாதை வழியே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35 ஓட்டங்களாக அதிகரிக்கின்றது. நோபோல் முறையிலே வீசப்பட்ட பந்திற்கு மேலும் ஒரு உதிரி ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35 ஓட்டங்களாக அமைகின்றது. சிறந்த முறையிலே பந்தை வீசுகின்றார். ஆகவே அங்கு ஓடுபாதை வழியே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த அங்கு ஆட்டம் இழப்பிற்கான கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அங்கு ஆட்டம் இழக்க என நடுவரால் தீர்மானிக்கப்பட்டு அங்கு அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 36 ஓட்டங்களாக அமைகிறது. ஆம், மீண்டும் சீலன் தனது தியேட்டர் முனையிலிருந்து ரைட் அப் ஓவர் தி ஸ்டம்ப் வழியாக திருப்பி அடிக்க முயன்றார். அந்த பந்து கீப்பரினால் அதாவது கீப்பர் சரியான முறையிலே அங்கு பிடி எடுக்க முடியாத நிலையிலே மேலும் ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37 உயர்ந்தது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37, 2 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் சீலன் தியேட்டர் முனையிலிருந்து தயாராகிறார் தனது ஓவரின் இறுதி பந்தை வீசுவதற்காக சீலன் தியேட்டர் முனையிலே தயாராகின்றார். ரைட் அமோ வழியாக அமைந்த பந்து நேரடியாக விக்கெட்டிலே பட்டு அந்த ஆட்டம் இழப்பு நடைபெறுகின்றது. ஆகவே அங்கு போல் முறையிலே ஆட்டம் இழக்கப்பட்டு அணியின் 3வது விக்கெட்டும் இழக்கப்படுகின்றது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37 இருந்த சந்தர்ப்பத்தில் தனது 3வது விக்கெட்டையும் இழக்கின்றனர். 87ஆம் ஆண்டு அணியினர் 87ஆம் ஆண்டு காப்போத்து சாதாரண தர பரீட்சையிலே தோற்றி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் மிகவும் சாதனைகளை நிலைநாட்டிய அந்த வீரர்களின் 3வது விக்கெட் இழக்கப்படுகின்றது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 87, அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37. 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து 4 ஓவர் நிறைவிலே தற்போது இந்த முதலாவது 4 ஓவர் முடிவில் தனது 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் 87ஆம் ஆண்டு அணியினர். ஆகவே 85ஆம் ஆண்டு அணியினர் 38 ஓட்டங்களை பெற வேண்டும். 24 பந்துகளை சந்தித்து 24 பந்து வீச்சுகளிலே 38 ஓட்டங்களை பெற வேண்டும் 85ஆம் ஆண்டு அணியினர் வெற்றி பெறுவதற்கு. ஆம், 87ஆம் ஆண்டிலே சிறந்த முறையிலே துடுப்பாட்டத்தை மேற்கொண்டு சோமசுந்தரம் 20 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அத்துடன் ரவி சிறந்த முறையை துடுப்பாட்டி 11 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37, 3 விக்கெட் இழப்பிற்கு. 38 ஓட்டங்களை பெற வேண்டும் 85ஆம் ஆண்டினர் வெற்றி பெறுகிறது. ஆம், சிறந்த முறையிலே அந்த 85ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மைதானத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய முரளி மற்றும் சேகர் அவர்கள் தற்போது இந்த மைதானத்தில் தன்னுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கின்றனர். 85ஆம் ஆண்டிலே அந்த காலப்பகுதியிலே சிறந்த முறையிலே தங்களுடைய துடுப்பாட்டத்தை மேற்கொண்டே இந்த மைதானத்தில் சாதனையில் நிகழ்த்திய எங்களுடைய அண்ணன் சேகர் மற்றும் முரளி அண்ணன் ஆகியோர் தற்போது களத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இந்த மைதானத்திலே தற்போது முதலாவது ஓவரை வீசுவதற்காக 87ஆம் ஆண்டு அணியினர் சார்பாக சோமசுந்தரம்
87 ஆண்டிலே கல்வி கற்ற எங்களுடைய அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் தயாராகின்றார் தனது முதலாவது ஓவரை வீசுவதற்காக. முதலாவது பந்தை எதிர்கொள்வதற்காக முரளி தயாராகின்றார். முரளி தயாராகின்றார் தனது ஓவரின் முதலாவது பந்தை எதிர்கொள்வதற்கு. முதலாவது ஓவரை வீசுவதற்காக சோமசுந்தரம் தயாராகின்றார். ஆம், தியேட்டர் முனையிலே தன்னுடைய முதலாவது ஓவரை வீசுவதற்காக ரைட்டம் ஓவதஸ்டம் வழியாக எங்களுடைய நடுவர் திரு தினேஷ் அவர்களின் தினேஷ் நடுவரின் ஊடாக ரைட்டம் ஓவதஸ்டம் வழியாக தனது ஓவரின் முதலாவது பந்தை வீசுவதற்காக தயாராகின்றார் சோமசுந்தரம். மன்னிக்கவும், குமார் அவர்கள். குமார் 87 ஆண்டிலே குமார் தன்னுடைய முதலாவது ஓவரை வீசுவதற்காக தயாராகிட்டார். ஆம், முதலாவது ஓவரின் முதலாவது பந்தை வீசுவதற்காக குமார் முரளியை நோக்கி ஆம் சிறந்த முறையிலே தடுத்தாடுகின்றார். அங்க ஓடுபாதை வழியே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒன்றாக உயர்கின்றது. 85 ஆண்டு தனது ஓட்ட எண்ணிக்கையை ஆரம்பிக்கின்றனர். ஒரு ஓட்டத்துடன் முரளியின் மட்டையிலிருந்து அந்த ஒரு ஓட்டம் பெறப்பட்டது. ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒன்றாக உயர்கின்றது. முதலாவது ஓவரின் இரண்டாவது பந்தை வீசுவதற்காக குமார் தயாராகின்றார். குமார் ஆம், அங்கு ஒரு அகலப்பந்தாக அமைகின்றது. அந்த அகலப்பந்திற்கு மேலும் ஒரு பைரன் எடுக்கப்படுகின்றது. உதிரி ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த உதிரி ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3. உதிரி ஓட்டம் 2 ஓட்டங்கள். ஆகவே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3. தனது ஓவரின் இரண்டாவது பந்தை வீசுவதற்காக குமார் முரளியை நோக்கி தயாராகின்றார். ஆம், போல் முறையிலே அங்கு முரளி தனது போல் முறையில் ஆட்டம் விளக்கின்றார். ஆகவே அணியின் முதலாவது விக்கெட் இழக்கப்படுகின்றது. முரளி ஒரு ஓட்டத்துடன் ஆட்டம் விளக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. இரண்டு பந்து வீச்சில் 1 ஓட்டத்தை 3 ஓட்டத்தை பெற்ற நிலையில் 2 பந்துகளுக்கு 1 ஓட்டத்தை 3 ஓட்டத்தை பெற்ற நிலையில் தனது முதலாவது விக்கெட்டை இழக்கின்றனர். 85 ஆண்டு அணியினர் தனது மூன்றாவது பந்தை வீசுவதற்காக குமார் ரைட்டம் ஓவதஸ்டம் வழியாக நடுவர் தினேசினூடாக தயாராகின்றார் தனது ஓவரின் மூன்றாவது பந்தை வீசுவதற்காக. 85 ஆண்டிலே தனது திருச்செல்வம் தயாராகின்றார் எதிர்கொள்வதற்கு குமார்.